பார்த்துட்டு உங்க எல்லாருக்குமே வணக்கம். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் ஒன் வீக்காக வந்து வீடியோ போடல. காலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில யூடியூப் சேனல்ஸ் வந்து ஹேக் பண்ண மாதிரியான சில மீம்ஸ் பார்த்தேன். சரின்ட்டு போயிட்டு நான் வந்து யூடியூப்பில் போய் செக் பண்ணால் நம்ம ஃபேவரட் சேனல்ஸான பரிதாபங்கள், நெக்லைட்ஸ், அப்புறம் சோதனைகள், இந்த மாதிரியான சில 15 சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்களாமா. எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட் மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இதை வந்து கிரிப்டோ கரன்சி பேஸ்டு கொண்டு ஒரு நெட்ஒர்க் வந்து ஹேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி இங்கே வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த மாதிரியான டாப் மோஸ்ட் சேனல்ஸ், அதாவது இப்போ பரிதாபங்கள், நெக்லைட்ஸ்லாம் வந்துட்டு வீடியோஸ் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்ட உடனே வந்து அவங்களாம் ட்ரெண்டிங்கில் வந்துருவாங்க. ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ்லாம் அவங்களுக்கு போகும். ஸோ இந்த மாதிரியான பெரிய சேனல்ஸ் வந்து ஹேக் பண்ணோம் அப்படின்னா இதை பற்றி அவங்க என்ன சொல்ல வராங்களோ, எதுக்காக ஹேக் பண்ணுறாங்களோ அந்த நோக்கம் வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பெரிய சேனல்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி ஹேக் பண்ணிட்டுருக்காங்க. இதில் ஹேக் பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மறுபடியும் ரெக்கவர் ஆகி கிடச்சிருமா அவங்களுக்கு சேனல் அப்படின்றதான் ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா ஜீரோலேருந்து இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ யாராவது சின்ன யூடியூபர் இல்லை பெரிய யூடியூபர் யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு அன்வான்டாக ஏதாவது லிங்க் வருது, இமெயிலில் வருது, இல்லை எதில் வந்தாலும் சரி, தயவு செஞ்சு இது கிளிக் பண்ண வேண்டாம். ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் யோசிச்சு அது அஃபிஷியலா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கிளிக் பண்ணுங்க. நிறைய யூடியூபர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பெய்டு கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெயில் வரும், அதாவது நாங்க உங்களுக்கு பே பண்றோம், சோ எங்களோட பிராண்டை வந்து ப்ரோமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெயில் வரும், எனக்கும் வந்திருக்கு. சோ அந்த மாதிரியான இது வரும்போது வந்துட்டு அதுல வரக்கூடிய லிங்க் வந்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹேக் பண்ணக்கூடிய நிறைய ஹேக்கர்ஸ் பாத்தீங்கன்னா லிங்க் அனுப்பி இந்த மாதிரி ஒரிஜினல் மாதிரியே காமிச்சு லிங்கை கிளிக் பண்ண வச்சு ஒரு சர்வர் மாதிரி கிரியேட் ஆகி நம்மளோட டேட்டா எல்லாத்தையுமே அவங்க எடுத்துப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அது வந்து பேக்ரவுண்ட்ல நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது. சோ நம்மளோட பாஸ்வேர்டு, மெயில் பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே வந்து அவங்க எடுத்துகிட்டு அவங்க அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ இந்த டாப் சேனல்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணியிருக்காங்க. இது இப்போ மட்டும் இல்லை, நிறையா சேனல்ஸ்க்கு நிறைய டைம் நடந்திருக்கு. டான்ஜே வ்ளாக்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், அப்போவே வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு ஹேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாப் 10 தமிழ் சொல்லிட்டு இது இப்போ ரீசெண்டாக இது ஒரு ட்ரெண்டு போல இருக்கிற மாதிரி நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலை வந்துட்டு காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான லிங்க், அன்வான்ட் லிங்க் வரது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாதீங்க. ஃபைனலாக இந்த மாதிரி ஹேக் பண்ணுறது கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது, ஏதோ எனக்கே நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இந்த மாதிரி ஹேக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்கள்ட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு வந்துட்டு $10,000 வந்து பேரம் பேசி அவங்கள்ட்ட வந்து கொடுப்பாங்களாமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்னு தெரியல. எல்லா ஃபீல்டுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் யூடியூபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது என்ன புதுவிதமான ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படிலாம் ஒரே செகண்டில் வந்துட்டு நம்ம மலையாக நம்பிட்டுருப்போம், இந்த பிளாட்ஃபார்மை நம்ம உருவாக்கியிருக்கோம், ஸோ இதை வச்சு நம்ம பல விதமான கனவுகள் கண்டிருப்போம், அது ஒரு செகண்டில் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது மனசளவுலையும் சரி மென்டலையும் சரி ப்ரெஷர் தாங்க முடியாது அது. ஸோ கண்டிப்பாக ஹேக் பண்ண எல்லாருக்குமே மறுபடியும் அவங்களோட சேனல் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து ப்ரே பண்ணிக்கலாம்.